ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா சென்னிமலை கோயிலில், முருகன் கோயிலில் இருக்கிறோம். பிரசித்தி படுற தலம், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது பாருங்கள் கோயில் கொடிமரம். இவர் தான் பின்னாக்கு சித்தர்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க இப்போ சென்னிமலையோட வரலாறுலாம் பார்க்கலாம். சென்னிமலை கோயில் பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் வந்து சோழர் மன்னர்களால் கட்டப்பட்டது. முதல் கந்தசஷ்டி கவச பாடல் வந்து இங்கே தான் அரங்கேற்றம் பண்ண தலம் அது. அது யார் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவராய சுவாமிகள் என்ற முருக பக்தர் வந்து கந்தசஷ்டி கவசத்தை இந்த சென்னிமலையில் தான் முதன் முதல்ல வந்து அரங்கேற்றம் பண்ணாங்க. திருவிழான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னிமலை கோயிலில் பங்குனி உத்திரம்ன்றது பிரசித்தி பெற்றது. அதுக்கப்புறம் தைப்பூச திருவிழா, இந்த ரெண்டு விழாவும் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதை தவிர பார்த்திங்கன்னா, திங்கட்கிழமை ஷஷ்டி திதி, கார்த்திகை நட்சத்திரம், அமாவாசை, பௌர்ணமி பூஜையில் வந்து சிறப்பு பூஜை செய்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, 1984ஆம் ஆண்டு வந்து இந்த கோயில் சென்னிமலை கோயிலில் இரண்டு காலையுடன் ஒரு காலமாட்டு வண்டி வந்து மலை ஏறி வந்திருக்குங்க. 1320 படிக்கட்டு ஏறி தானாகவே மாட்டு வண்டியோடு வந்திருக்குது. ரொம்ப அந்தளவுக்கு பிரசித்தி பெற்ற தலம்னு சொல்லி சொல்லலாம். சென்னிமலை முருகன் கோயில் பார்த்திங்கன்னா, கடல் மட்டத்தில் இருந்து 1749 அடி உயரத்திலிருந்து மேலே வந்து மலை வந்து அமைஞ்சிருக்குது. முருகர் சாமிக்கு, சென்னிமலை சுவாமிக்கு பார்த்திங்கன்னா, அபிஷேகம் செய்யும் போது தயிர் புளிப்பதில்லை அப்படின்ற ஒரு அதிசயமும் இருக்குது. சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறாங்க இல்லைங்களா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா தயிர் வந்து புளிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிசயமும் இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா, அருணகிரிநாதருக்கு வந்து படிகாசு வழங்கிய தலம்னு சொல்கிறாங்க. முருகன் வந்து, முருகர் சுவாமி, செடிமலை முருகர் சுவாமி வந்து தன்னைத்தானே பூஜித்த தலம்னு சொல்கிறாங்க. அக்னிஜாதமூர்த்தி என்ற சுப்பிரமணியர் வேறு எங்கும் இல்லை அப்படின்றதும் சொல்கிறாங்க. வாங்க இப்போ மேல் மலைக்கு போயிட்டுருக்குறோம். இதை சுற்றி பார்த்திங்கன்னா, இயற்கை வளம் ரொம்ப மிகுந்த மாதிரி இருக்கும். சுற்றி வந்து இயற்கை மூலிகை மரங்கள், செடி கொடிகள் நிறைந்து இருக்குது. இப்போ மேல் மலைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா, வள்ளி தெய்வ யானைன்னு சொல்லிட்டு இந்த சென்னிமலை ஆண்டவரை வந்து, ரெண்டு சுவாமிகள் வந்து சென்னிமலை ஆண்டவரை திருமணம் செய்ய வந்து அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்ற பெயரில் வந்து தவம் செய்ததாகவும், இந்த கோயில் வந்து தனி பெருங்கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க. முருகர் சுவாமி, சென்னிமலை ஆண்டவர், வள்ளி தெய்வ யானையுடன் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய மேல்மலை இது. பாருங்கள் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமைன்னு பார்த்திங்கன்னா அதிகாலையில் வந்து ரொம்ப விசேஷங்க. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா 4:30 மணிலேருந்தே நமக்கு அபிஷேகம் ஆயிரும். பக்தர்களுக்கு வந்து கட்டுக்கடங்காகாமல் வருவாங்க செவ்வாய்க்கிழமை. அந்தளவுக்கு பிரசித்தி பெற்ற கோயில். இங்கே சுற்றி இருக்க மக்கள் வந்து முருகனை தரிசிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. இங்கேருந்து மட்டும் இல்லைங்க, வெளியூரில் இருந்தும் சுவாமியை தரிசிக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. அந்தளவுக்கு பிரசித்தி பெற்ற தலம். சுற்றி போயிட்டுருக்குறோம், நம்ம கோவிலை சுற்றி போயிட்டுருக்குறோம். பாருங்கள் மேல் கோபுரத்தை பாருங்கள், மேல் மலையில் உள்ள கோபுரம் இது. பழமையான கோயிலுங்க, ரொம்ப சிறப்பான கோயில். சென்னிமலை முருகனை வந்து தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. பழனிக்கு நிகரான கோயில்னு சொல்லி சொல்லலாம். இப்போ பாருங்கள் கோவில் பின்புறம் இயற்கையான மூலிகை செடி கொடிகள்லாம் வந்து நிறைந்து இருக்குது. மேல் மலையிலேருந்து நம்ம இப்போ பார்க்குறோம், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். சென்னிமலை சுவாமியோட கோபுரம் தெரியுது பாருங்கள். இப்போ நாம் அடுத்து போக போகிற இடம் பார்த்திங்கன்னா, 18 சித்தர்களில் ஒருவரான புன்னாக்கு சித்தர்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள் போர்டெல்லாம் வச்சுருக்குறாங்க, சித்தர் கோயிலுக்கு செல்லும் வழின்னு சொல்லி போர்டு வச்சுருக்குறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம்.
சித்தரை பற்றி சொல்லணுன்னா, இவர் வந்து 18 சித்தர்கள் ஒருவரானவருங்க. இயற்கை காட்சியெல்லாம் பாருங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா மூலிகை மருந்தாங்க நிறைய இருக்குது. நமக்கு கோயிலுக்கு வந்தால் மன அமைதியும் கிடைக்கணும், இயற்கையான சுவாச காற்றையும் நம்ம சுவாசிக்கணும். இயற்கை காட்சி எல்லாம் பாருங்கள். காட்டுக்கு மரங்கள் எல்லாம் ஆடுது. பின்னாக்க சித்தர் இருக்கிற ஜீவ சமாதிக்கு நம்ம போக போகிறோம். ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா மூலிகை மரங்கள் நிறைஞ்சிருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே மரத்தில் கல்லை வச்சு கட்டிட்டு போவாங்க. அதிவிரைவிலேயே குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்லெல்லாம் எடுத்து வீடு கட்ட வேண்டி இந்த கோயிலில் கல்லெல்லாம் எடுத்து ஒன்றா வச்சு மேலே எடுத்து வச்சுட்டு போவாங்க. சீக்கிரம் வந்து தனக்கு சொந்த வீடு கிடைக்கணும்னு சொல்லிட்டு கற்கள்லாம் மேலே அடுக்கி வச்சுட்டு போவாங்க. இப்போ நம்ம மேல்மலைக்கு பின்னாக்க சித்தர் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். ரெண்டு பக்கம் பாருங்கள், இயற்கை காட்சி அதிகம் உள்ள இடம், மூலிகை மரங்கள் நிறைந்தது. பார்க்குறதுக்கு எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும், பச்சை பசையில் நமக்கு காட்சி கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம்தான், நம்ம மேலே போயிடுவோம். சுற்றி பாருங்கள், குழந்தைங்களோடு போகும்போது நம்ம பார்க்குறதுக்கு நிறைய மரம் செடி கொடிகள்லாம் நிறையா இருக்குது. வேறு எங்கும் காண முடியாத அதிசயம்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி கோவில் இருக்கிறது. இயற்கை வளம் நிறைந்த கோயில்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டோம் பின்னாக்க சித்தர் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இவர் வந்து பின்னாக்க சித்தர்னு சொல்கிறவர் நாக்கை வந்து பின்புறமாக மடித்து அருள்வாக்க சொல்லி வந்ததாகவும் சொல்கிறாங்க. முருகரை நினைத்து யோக நிலையில் தவம் செய்த ஜீவ சமாதி இங்கேயே வந்து அடைஞ்சிருக்காரு. சித்தர் குகை பார்த்திங்கன்னா 1740 உயரத்தில் வந்து குகை வடிவில் வந்து அருள்வாரிக்கிறார். இங்கே குகை வந்து ஜீவ சமாதி அந்த பார்க்குறாங்க சித்தர் வாழ்ந்தார். இது பார்த்தீங்கன்னா 1740 சித்தரோட ஜீவ சமாதி அடைந்த இடம். சன்னதிகள்லாம் இருக்குதுங்க, நவகிரக சன்னதி இருக்குது. சன்னதிகள்
கோவிலுக்கு பின்புறம் உள்ள இடத்துல இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக்